க்ளோஸ் டு ஹார்ட் டிஷ் தான் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நிறைய மெமரிஸ் வந்து ஃபுட்டு சுற்றியே தான் இருக்கும். பர்சனலி எனக்கு கூட சொல்லலாம் கிரேவிங் வரும். ஸோ செய்யும்போது எனக்கு வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டு, என்னோட ஆட்சி, எல்லாரோட ஞாபகமும் வரும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வ்ளாக் மத்தியானத்துலேருந்து நான் இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். சரி ஓகே, வ்ளாக் எடுக்க வேண்டான்னு முதல்ல நினச்சேன். சரி, இந்த காம்பினேஷன், இந்த பர்டிகுலர் லஞ்ச் மெனு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலி இது வந்து வடுவாச்சிக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை வீட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த டேஸ்டியான காம்பினேஷன் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பால் கஞ்சி வித் பயறு துவரை. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு கூடயே வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காணிக்க போகிறேன், தட்டு. தட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ மூணு டிஷ் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பால் கஞ்சி, அது ரொம்ப சிம்பிள். பயறு துவரை, அதுக்கப்புறம் இதே பயிரை வச்சு தட்டு, அது இந்த பால் கஞ்சிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பால் கஞ்சி. நான் வந்து ரைஸ் நம்ம நார்மலாக குக் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரைஸை வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு ஸோ ரைஸ் வந்து குக் ஆகட்டும். ரைஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து அதில் பாலும் ஜீரகமும் போட்டு பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கிடையில் வந்து சிறுபயிறு அந்த தட்டு சொன்னேன்ல, அதுக்கு வந்து லேசாக வறுக்கணும். அதுக்கு தான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கிறேன், இங்கே வாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு வந்து சிறு பயிறு வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப்பு வந்து நான் பயிறு துவரனுக்கு வறுக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் வந்து தட்டுன்னு சொன்னால அது பண்ண போகிறேன். பயிறு துவரனுக்கு வந்து நீங்கள் லேஸாக வறுத்தா போதும், ஒரு 2 மினிட்ஸ். ஆனால் வந்து அந்த தட்டுக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அதனால் நான் இப்போ வந்து இதை 2 மினிட்ஸ் வறுத்துட்டேன். இதில் கொஞ்சத்தை பயிறு துவரனுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ பயிறு துவரனுக்கு வந்து இதில் 1 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருவோம். அது நம்ம 2வது எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது வந்து தட்டுக்கு வந்து நீங்கள் கூட கொஞ்ச நேரம் இது கலர் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சிறுபயிறு வந்து வறுப்பட்டாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து இதுலேயே நான் பயிரை வந்து வேக வைக்கிறேன். ஸோ நம்ம லேசாக வறுத்து வச்சுருக்கோம்ல பயறு துவரனுக்கு வந்து இது வேகட்டும். இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இது வேகிற டைமில் இங்கே வறுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இது வந்து தட்டுக்குன்னு சொன்னேன்ல, ஸோ தட்டுக்கு வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் 1/2 மணிக்கூர் கூட ஊற வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஊறணும், ஏன்னா ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் வர மிளகா, பூண்டு, தேங்காயெல்லாம் வச்சு ஒரு துவையல் மாதிரி அரைக்க போகிறோம். அதனால் இது வந்து ஊறட்டும் நல்லா. நீங்கள் பயிரை வந்து குயிக்காக வேகணும்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக போட்டு தான் வேக வைக்க போகிறேன். அதனால் ஒரு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பயிர் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. இதில் ஒரு இது சொல்லணுன்றதேன், பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ இந்த பயிரை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே பேனில் நம்ம இதோட அரப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ பயிறு தவறனுக்கு தேங்காய் அரப்பு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகா, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி, அவ்வளோதான். சிம்பிள் அரப்பு. இதை வந்து தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி விடாமல் நல்லா சதைச்சி எடுத்தாச்சு அரப்பை. இப்போ நம்ம துவரம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் போட்ட கறிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கை கருவேப்பிலை.
இது கொஞ்சம் பொரியட்டும். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைப்பை போடலாம். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வரமிளகா, பூண்டு, ஜீரகம், மஞ்சப்பொடி இவ்வளோ ஆட் பண்ணுவேன். இப்போது இந்த அரைப்பை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து பயரை போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த அரைப்புக்கு தேவையான அளவு உப்பு, பயரில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அரைப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் போல் இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பயரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்ல வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பயர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த அரைப்பில் நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பயிறு துவரன், பச்சை பயிறு துவரன் ரெடி. நல்லா கலந்து விட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் அந்த கஞ்சி கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு அணைச்சாச்சு. இந்த பயிறு துவரன் வந்து நீங்கள் பால் கஞ்சிக்கு, பிளெயின் ரைஸுக்கு, சுடு கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமும் சில்லியும் பூண்டும் மட்டும் அரைக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தட்டுக்கு அரைச்சிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் பால் கஞ்சி வைக்கும்போது ஒன்று சிறுபயிறு துவரம் வைப்பாங்க, இல்லாட்டிக்கு வந்து இந்த தட்டு வைப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து காணிக்க போகிறேன். இப்போ இந்த பயிரை நம்ம வறுத்து ஊற வச்சோம்ல, அது ஒரு 1.5 மணிக்கூருக்கு மேலேயே ஊறி இருக்கும். எவ்வளோ நேரம் ஊறினாலும் பிரச்சனை இல்லை, 1 மணிக்கூர் ஊறினாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து இந்த ஊறின பயிரை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த பயிர் வந்து நான் முழுசாக வறுத்து போட்டிருக்கேன்ல, எங்கள் ஆச்சு எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை உடச்சது கிடைக்கும், நேர் பாதியாக உடச்சது வந்து பேக்கெட்டில் கடையில் கிடைக்கும். அந்த உடச்ச பயிர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எங்கள் ஆச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வறுத்துட்டு உரல் இருக்குல்ல இந்த இப்படி சுற்றுவோம்ல திருவை, அந்த திருவையில் வந்து சுற்றி 1 பாதியாக உடச்சி தான் இந்த துவையில் அரைப்பாங்க. ஸோ இப்போ இந்த பயரில் ஜீரகம் 1 டீஸ்பூன், இந்த சிறுபயிறு துவையல் வந்து அவ்வளோ காரம் ஏற்காது, அதனால் நான் ஒரு 2 காரம் போட்டிருக்கேன், 1/3 பல் பூண்டு இதில் இருக்குது, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி தேங்காய். ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, நல்ல திக்கான துவையல் மாதிரி அரைக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், ஏன்னா பயிறு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைங்க. இதில் உப்பு போடணும், உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ துவையல் பாருங்கள், சூப்பராக கெட்டியாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த துவையல். இதை வந்து நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுவத்தன் துவையல்னு சொல்லுவோம். ஆனால் இது ஆக்சுவலி வந்து சிறுபயிறு துவையல். இந்த துவையல் வந்து நீங்கள் இதை தான் எங்கள் அம்மா வந்து சிமிலரானது தான் வந்து உருண்டை குழம்புல போடுவாங்க. பட் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சோறு கொடுக்க ஆரம்பிப்போம்ல பிள்ளைகளுக்கு. ஸோ நீங்கள் இந்த துவையல் வந்து மிளகா மட்டும் போடாமல் அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு வெறிவி நெய்யும் ஊற்றி உருட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று, இன்னொன்று வந்து அவ்வளவு ஹெல்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த துவையில இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், வெறும் சாதத்துக்கு கூட இதை சாதத்தில் போட்டு வெறுவி ஏதாவது துவரணும், புளி குழம்போ ஏதாவது வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நான் இப்போ வந்து இதை தட்டாட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காணிக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் வந்து சின்ன வயசில் இதை பால் கஞ்சியாக தான் குடிப்போம். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சதீஷுக்கெல்லாம் சுடுகஞ்சி தான் பிடிக்கும், அதனால நான் ரைஸில் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன். இப்போ எனக்கு வந்து பால் கஞ்சி பிடிக்கும், அதனால நான் எனக்குன்னு கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு அதில் வந்து பால் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் பால் ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் கஞ்சியில் வந்து நீங்கள் உப்பு போடக்கூடாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பால் கஞ்சிக்கு வந்து நாங்கள் உப்பு போட மாட்டோம். பால் கஞ்சிக்கு தாளிப்பு வந்து 1 ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரகம் நான் வச்சுருக்கிற அளவுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய போடுறீங்கன்னா இதில் நிறைய ஜீரகம் போடணும். ஸோ ஜீரகம் போட்டு அந்த நெய்யில் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரியற டைமில் நம்ம தட்டை வந்து நான் சொன்னேன்ல, தட்டு, அந்த தட்டை வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த தட்டு வந்து இந்த கஞ்சிக்கு நல்ல காம்பினேஷன். ஆனால் யூஸ்வலாக நாங்கள் ஆச்சி வந்து எப்போ இது பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவையல் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அரைப்போம், இந்த துவையல் மிச்சம் வரும் தெரியுமா, அதை வந்து ஈவினிங் டீ கூட இந்த தட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பா.
ஸோ துவையல் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வடு வச்சு பண்ணுறதுல. மிச்சம் வந்த துவையலை வந்து ஈவினிங் டீக்கு வந்து இந்த கட்லெட் மாதிரி தட்டு மாதிரி தோசைக்கல்ல சுட்டு தருவாங்க. இது வந்து இந்த ஒரு கடி இதை கடிச்சிட்டு அந்த கஞ்சி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்லெட் மாதிரி தட்டிக்கோங்க, கொஞ்சம் வேகட்டும். ஸோ தட்டு குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஜீரகமும் நல்ல நெய்யில் பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பால் கஞ்சிக்கு வந்து அந்த ஜீரகம் தான் வந்து அந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகம் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. ஸோ நம்ம தாளித்து வச்சுருக்கிற ஜீரகம் அவ்வளோ வாசனை வேற லெவலில் இருக்குது. அதை நம்ம கஞ்சியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் பால் கஞ்சி. இது கூட வந்து அந்த தட்டு அந்த சிறுவயிறு துவரன் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம தட்டு குக் ஆகிருக்கும், திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகட்டும். நம்மளோட சிறுபயிறு துவரன் ரெடி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜீரகம் நெய்யில் தாளித்து ஊற்றின பால் கஞ்சி ரெடி, தட்டு ரெடி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி சில டிஷ் வந்து நமக்கு வந்து சைல்ட்ஹுட் வந்து ரிமைண்ட் பண்ணும் தெரியுமா. இது வந்து ஒன் ஆஃப் த டிஷ். இது வந்து எனக்கு இதை நான் எப்போல்லாம் செய்கிறனோ அடிக்கடி கிரேவிங் வரும். ஸோ செய்யும்போது எனக்கு வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டு என்னோட ஆச்சி எல்லாரோட ஞாபகமும் வரும். ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் இந்த டிஷ்ஷு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட பால் கஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் லஞ்ச் ரெடி, என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் லஞ்ச். ஸோ இப்போ யோசிக்கும் போது நம்மளோட நீங்களும் உங்களுக்கும் அது ஃபீல் ஆகுமான்னு சொல்லுங்கள். நம்மளோட நிறைய மெமரிஸ் வந்து ஃபுட்டு சுற்றியே தான் இருக்கும். பர்சனலி எனக்கு கூட சொல்லலாம், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னோட நிறைய மெமரிஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சுற்றியே இருக்கும். ஸோ வீட்டில் வந்து சில டிஷ் வந்து குக் பண்ணும்போது எனக்கு வந்து ஆச்சி ஞாபகம் வரும், அம்மா ஞாபகம் வரும், பெரியம்மா ஞாபகம் வரும். நான் சின்ன வயசில் வந்து இதை எதை என்றைக்காவது சாப்பிட்ருப்பேன் அந்த ஞாபகம் வரும். அந்த டே ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டிஷ் வந்து இந்த பால் கஞ்சி. அந்த துவரன் கூட இந்த இதை எப்படி சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சியும் பால் கஞ்சியில் உப்பு போடாமல் இருக்கிறதுக்கு காரணமும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் அந்த கஞ்சியில் ஆட் பண்ணும்போது அது ஒரு லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த துவரை வந்து உப்பு எரிப்பு பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால அதை அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் தட்டு கம்ஃபர்ட், என்னோட கம்ஃபர்ட் ஃபுட். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ண பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா ஃபோட்டோ போட்டு என்னை டேக் பண்ணுங்கள், எம்மிட்டமியாட்டி. அண்ட் என்னோட ஹெல்த் மிக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் டிஷ். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், பொறையேறிடுச்சு பேசும்போது. இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதனால தான் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்ட்.